ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கேரட்டு பீன்ஸு முட்டையை வச்சு ஒரு வெஜ்ஜு வந்து முட்டை பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு செக்கில் ஆட்டினா தேங்காய் எடுத்திருக்கேன் பொடி மாஸ் செய்கிறதுக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல், அப்படியே அங்குற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து கடுகு வெடிக்கட்டும். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருப்பூண்டு போட்டுப்போம். இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுப்போம். நைஸாக இருந்த பச்சை மிளகா. இது வந்து பொடி மாஸ் தான், இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது. பல்லாரி போட்டுப்போம். நல்லா வந்து பல்லாரி நல்லா வந்து நமக்கு வதங்கணும். நல்லா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பொடி மாஸுக்கு வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். முட்டை கேரட்டு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா பிள்ளை வெறுசாக திங்காது. இது மாதிரி வெஜ்ஜு பொடி மாஸ் மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக காய்கறி போட்டு செய்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு சின்ன தக்காளி எடுத்து போட்டுக்கிறேன். சும்மா தக்காளி ஒரு ரெண்டு கொஞ்சம் பாதி தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுருக்கேன். நம்ம பாதி தக்காளி சேர்த்தாலே போதும். ரொம்ப படம்னா புளிக்கும், அதனால நம்மளுக்கு பாதி தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வந்து மசாலாலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை காஞ்சது தான் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். வந்து தண்ணி சேர்த்துப்போம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு மசாலா சேர்த்துப்போம். இதெல்லாம் நம்ம காய்கறி வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு மசாலா போட்டுப்போம். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். நல்லா வந்து தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். காய்க்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துப்போம். கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்ப்போம். பொடி மாசுங்கிறதுனால நாங்கள் ஆச்சு கரம் மசாலா சேர்க்குறேன். நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி கொதிச்சோடனே காய்கறி சேர்க்க போகிறோம். முட்டை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெறும் நம்ம கேரட்டு இதெல்லாம் சேர்த்தோம்னா திங்க மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு சத்தான ஹெல்த்தியும் கூட. நல்லா வந்து கொதிக்கட்டும். உப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். பார்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி வெந்து கொதிக்குது. இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு வந்து 1/4 கிலோக்கு மேலே எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம பொடுசாக நைஸாக அரைஞ்சிக்கணும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம காய்கறி சேர்த்துப்போம். ஒரு 1/4 கிலோக்கு மேலே தான் எடுத்துருக்கேன். 300 இருக்கும் கேரட்டு பீன்ஸு, 300 கிராம் எடுத்துப்போம். நம்ம முட்டை வந்து லாஸ்ட்டாக சேர்த்து கிண்ட போகிறோம். பக்கத்தில் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் ஒரே சவுண்டாக இருக்குது. எது வீடியோவில் எதுவும் சவுண்டு வருதுன்னு எது நினச்சிக்காருங்க. பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க வீட்டுக்கு பக்கத்தில், அதனால தான் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. அதனால கொஞ்சம் வேகமாக பேசிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருவோம். காய்கறியை மூடி வச்சு வேக வச்சுருவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா வந்து காய் நல்லா வந்து வேகட்டும். நம்ம அவுச்சிட்டு செய்கிறதோட இது மாதிரி செய்கிறது நல்லாயிருக்கும், உதிரியாகவும் கிடைக்கும். இந்த தண்ணி ஊற்றி சேர்த்துட்டோம், நல்லா வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். மூடி வச்சுருவோம், நல்லா வந்து வேகட்டும். இப்போ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு காய் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. நல்லா வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும். நல்லா கேரட் பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து முட்டை செய்ய போகிறோம். முட்டை சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். முட்டையை சேர்த்து நல்லா வேக வச்சு நம்ம இறக்க வேண்டியதான். இந்த காய்கறிக்கு தான் அவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம இதுலேயே வெந்தோடனே பார்ப்போம், நல்லா வேகட்டும். நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு பிள்ளைய வந்து வெறும் முட்டை கேரட் எல்லாம் திங்காது, வெறும் கேரட் பீன்ஸ் எல்லாம் திங்காது. இது மாதிரி நீங்கள் பொடி மாஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூடி வச்சு வேக வச்சிருவோம். நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. எனக்கு நல்லா வந்து கையிலாம் மசியுது, நல்லா வந்துருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6 முட்டை 7 முட்டை சேர்க்குறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளை விரும்பி சாப்பிடுங்கிறதுனால முட்டை நிறையா சேர்க்குறேன்னா. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்கணும். உப்பெல்லாம் சேர்த்துட்டேன், வறுத்தனா நம்ம சேர்த்துக்கலாம்.
பார்க்கவே நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கலர் கலராக இருந்தாலும் அதே சாப்பிடணும் போல இருக்குது நம்மளுக்கு. நல்லா வந்து அதிலே வேகட்டும். நல்லா காய்கறியெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த முட்டை வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதனால நம்மளுக்கு அந்த காய்கறியோட மிக்ஸ் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நல்லா நம்மளுக்கு வந்து நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து கேரட்டு பீன்ஸு பொடி மாசு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவை வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்குது. நான் மிளகுத்தூள் வந்து வீட்டிலே இடித்த தூள் போடுறேன். இந்த முட்டை போடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மிளகுத்தூள் வந்து நல்லா பெப்பர் தூள் நல்லா தூவிக்கிறேன். அது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி சேர்த்துப்போம். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி சேர்த்து கலருப்போம். சூப்பரான பொடி மாசு வந்து ரெடி ஆச்சு பாருங்கள். வெஜ் பொடி மாசு நம்ம இருக்கிற காய்கறியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான இது ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுமாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பரான ரெசிபி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவே நாக்கு ஊறுது நம்மளுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேறு சாதம் வெள்ளை சாதத்தோடய நம்ம பசைஞ்சு சாப்பிடலாம். வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை.